இதை நீங்க மனசார வாங்கிக்கலனாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. இப்ப நீங்க எல்லாரும் என் மேல உள்ள கோவத்துல இப்படி பேசுறீங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் மனசார உங்களுக்கு எந்த துரோகமும் செய்யலங்கிறது உங்களுக்கே புரியும். நான் இன்விடேஷன் இங்க வச்சுட்டு போறேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவீங்க. நான் உங்களை எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். வர மேடம், வர கார்த்திக். அமுதா, என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. இவ்வளவு சொல்லியும் இந்த இன்விடேஷனை இங்கே விசிட் போறாரு பாத்தீங்களா? இத கார்த்திக் வேண்டாம். என்னம்மா நீங்க, அந்த ஆளோட நிழல் கூட நம்ம வீட்டுல படக்கூடாதுன்னு இருக்கோம். அப்படி இருக்கும் போது இந்த இன்விடேஷன் நம்ம வீட்டுல இருக்கலாமா? அது இல்ல கார்த்திக், அவர் மேல இருக்கிற கோபத்துல நாம எதுக்கு இந்த இன்விடேஷனை கிழிக்கணும்? புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்க போறவங்களோட முதல் சந்தோஷம் அதை நம்ம கையால கிழிக்க வேண்டாம். எப்படிமா அந்த ஆளால கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நம்ம வீட்டுக்கு வர முடியுது? கொஞ்சம் கூட மனசு உறுத்தாதா? மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே உறுத்துறதுக்கு. அவருக்கு மனசும் இல்ல, மனிதாபிமானமும் கிடையாது. கார்த்திக், இதெல்லாம் நினைச்சு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நீ முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்ப. ஒரு வேகத்துல என் பேரை எங்க சொல்லிடுவானு கொஞ்ச நேரத்துல பதட்டமா இல்ல போச்சு. நல்லவேளை இந்த கார்த்திக் வந்து எதையோ பேசி என்னை காப்பாத்தி விட்டுருக்கான். இப்ப எதுவும் சொல்லல, ஆனா எப்பவும் சொல்லாமல இருப்பா. இந்த ஆளு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏதாவது செஞ்சு இந்த ஆளு விஷயத்த மொத்தமா முடிக்கணும். ஹாய் கார்த்திக் சார். ஹாய் விஷ்வா, உட்காருங்க. சாரி சார், ஒர்க் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல விஷ்வா. சார் ஆர்டர் ப்ளீஸ். நீங்க என்ன சாப்பிட்றீங்க? சாஃப்ட் ட்ரிங்க். டூ சாஃப்ட் ட்ரிங்க். ஓகே சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு நான் விரும்பல. அதனால நான் ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வரேன். நேற்று நைட்டு நம்ம ஃபோனில் பேசுகிறப்ப நீங்கள் என்கிட்ட நான் வானதியோட ஹஸ்பண்ட்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் வானதியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக என்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம்.
கவுன்சிலிங்காக நானும் வானதியும் போயிருக்கப்பதான் அங்க வானதி ஒரு விஷயத்த சொன்னான். எனக்கு ரொம்ப அன்போடவும் பொறுமையோடவும் இருக்கிற ஒரு ஆணைத்தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அது அக்கறையோட சொல்லித்தரணும். எப்பவும் கலகலப்பா இருந்துகிட்டே என்னையும் சிரிக்க வச்சுட்டே இருக்கணும் சார். வானதி அணிக்கு அப்படி சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச வானதி அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஜெல்லாகிற ஒரு கேரக்டர் கிடையாது. அதுவும் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஜென்ஸ் கிட்டலாம் அவ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அப்படி இருக்கிறப்ப வானதி உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசி சகஜமா பழகிறத பாக்குறப்ப எனக்கே ஃபர்ஸ்ட் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. வானதி உங்க பக்கத்துல இருக்கும்போது அவ அவளோட கவலைகள்லாம் மறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது விஷ்வா. அப்பதான் அவளுக்கு பிடிச்ச ஹஸ்பண்ட் எப்படிலாம் இருக்கணும்னு வானதி சொன்னது உங்களை மனசுல வச்சுதான் எனக்கு நல்லா புரிஞ்சது. நாங்க சேர்ந்து வாழ்றதா ஐடியாவே இல்லை. அதுக்காக வானதி அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? என்ன இருந்தாலும் என்ன நம்பி வந்தவாவ வானதியோட லைஃப நல்லபடியா செட்டில் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு என்னமோ வானதி உங்க கூட இருந்தா அவள் லைஃப் லாங் சந்தோஷமா இருப்பாளும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு வானதிய ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் விஷ்வா. அதனாலதான் நீங்க மனசார வானதிய உங்க லைஃப் பார்ட்னரா ஆக்கிக்கிறதுக்கு உத்தரவு கேட்க தான் நான் உங்களை வர சொன்னேன் விஷ்வா. என்ன விஷ்வா அமைதியா இருக்கீங்க? நான் எதுவும் தப்பா கேட்டேனா? சார், நீங்க எதுவும் தப்பான விஷயத்தை கேட்கல, ஆனா தப்பான ஆள் கிட்ட கேக்குறீங்க. இப்ப என்கிட்ட பேசின விஷயத்த பத்தி நீங்க வானதி கிட்ட பேசுனீங்களா? இதுல வானதி கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு விஷ்வா? அவ தான் ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாலே, அதுலேயும் மனசுல யார் இருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை சார், நீங்க வானதிய சரியா புரிஞ்சுக்கல. நீங்க மட்டும் வானதியை சரியா புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். ஒரு பொண்ணுக்கு எப்பவுமே அவளோட அப்பாவோ அம்மாவோ இல்லை சொந்தக்காரங்க யாரோ தான் மாப்பிள்ள பார்ப்பாங்க. ஆனா அவளுக்கு தாலி கட்டின ஒரு ஹஸ்பண்டே வேற ஒரு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாக்குறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் புதுசா தான் இருக்கு.